பிரச்சனை என்னன்னாங்கன்னா, திமுகவில் அவங்களுக்கு சுத்தமாக ஆங்கிலம் தெரியாது, தமிழும் அறகுறையாக தான் தெரியுது, ஹிந்தி என்பது ஜீரோ. அதனால் திமுகக்காரங்க பிரதமர் சொன்னது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்ககிட்ட ஹிந்தி பேசுகிறவங்க யாராச்சும் இருக்காங்களா, ஆங்கிலம் பேசுகிறவங்க யாராச்சும் இருக்காங்களா? திமுகவை பொறுத்தவரை புவர் கம்யூனிகேஷன். முதலமைச்சர் அவர்களே ஒரு மொழியை மட்டும்தான் பேசுகிறார். அதனால தான் பாட்னாலாம் போனார்னா சும்மா உட்காந்துட்டு கிளம்பி வர்றார். கர்நாடகா போனாலும் முதலமைச்சர் ஆங்கிலத்திலையும் பேச முடியாது, அவர்னால ஹிந்திலையும் பேச முடியாது. அதனால் பிரதமர் சொன்னதை எந்தவித புரிதலும் இல்லாமல், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு என்ன புரியும் இதில்? பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏற்கிறீங்க, அது திரும்ப இங்கே சிரிக்கிறார் அங்கே சிரிக்கிறார், ஏதோ சினிமா படத்தில் ஷூட்டிங் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நடந்துக்கிட்டு போகிறார். ஏதோ பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அக்கறை தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. முதல்ல என்ன புரிஞ்சிச்சுன்னு நான் கேட்குறேன், பிரதமர் சொன்னது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? அதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாவது, அதாவது உங்களுடைய நிதியமைச்சர் நீங்கள் 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னார், அதனாச்சு புரிஞ்சிச்சா? அதுவும் ஆங்கிலத்தில் தான் பேசினார், அதனால தான் உங்களுக்கு புரியாதுன்னு அதை தமிழில் சப்டைட்டில் போட்டிருக்கோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ முதல்ல உங்கள் கேபினெட்டில் கூட இருக்கவங்கள கொஞ்சமாச்சு ஆங்கிலம் பேசுகிறவங்கள ஹிந்தி பேசுகிறவங்கள ஒன்று ரெண்டு பேர்த்த வச்சுக்கங்க. கருணாநிதி அவங்க சொன்னாங்க, தயாநிதி மாறனை ஏன் கேபினெட்டை அனுப்புறேன்னா ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி 4 பேர்த்த கூட வச்சுக்கிட்டிங்கன்னா பிரதமர் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். அது புரியாமல் ஏன் பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கேள்வி. எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பிரதமர் சொன்னதை ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1 கோடி என்ன, 1 கோடி 200 ரூபா பரிசு கொடுக்குறோம், 2 கோடி கொடுக்குறோம், 3 கோடி கொடுக்குறோம். அதனால் பிரதமர் பேசின வீடியோ எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆடியோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை பலமுறை நானே தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், சப்டைட்டிலோடு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தாவது முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியட்டும், இவர்கள் பிரதமரோடு துணை நின்று இடி சிபிஐயை ஒழுக்கமாக வேலை செஞ்சு விட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி மொரீஷியஸில் பதுக்கியிருக்கிற பணத்தையே கொண்டு வந்துடலாம். பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய பணத்தில் செந்தில் பாலாஜியினுடைய மொரீஷியஸ் பணம் இருக்குது, அதற்கு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். இன்றைக்கி திமுகவில் எத்தனை பேருக்கு மேலே இடி கேஸ் இருக்குது, ராஜகண்ணப்பன் அவங்க மேலே இடி கேஸ் இருக்குது, எங்கே இருக்குது? பிலிப்பைன்ஸில் போட்டு. இதெல்லாமே கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கியிருக்கு தான். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அவர் கேபினெட்டுக்குள்ளே எவ்வளவு கருப்பு பணம் வெளியே பதுக்கியிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் வெளியே பதுக்கியிருக்காங்க, எத்தனை பேருக்கு மேலே இடி ஆக்ஷன் எடுத்திருக்கு, அந்த வெள்ளையறிக்கையை கொடுக்கட்டும். ஏன்னா பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய கருப்பு பணம் இதானே. என்னை பொறுத்தவரை இது நான் சொல்லுகின்றேன், இந்தியாவில் கருப்பு பணம் வெளியே பதுங்கியிருக்குன்னா அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தான். பிரதமர் வந்து இன்னைக்கு கருப்பு பணத்தை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரனா, அதில் அன்னைக்கு பாதி திமுக அமைச்சருடைய கருப்பு பணம் தான் அதிகமாக பதுக்கியிருக்கு. அதான் ஆக்ஷன் எடுக்க வந்தீங்கன்னா நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க, அப்புறம் லாயரை கொண்டு வந்து கோர்ட்டில் போய் என்கொயரி பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு தடை போடுகின்றார்கள். நேற்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரோடு சேர்ந்து அந்த கருப்பு பணத்தை கொண்டு வரணும். இல்லை உதயநிதி ஸ்டாலின் கருப்பு பணமே இருக்கே, அவருதே இருக்கே, நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம், லண்டனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெயர் சொல்லியிருக்கோம், எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நோபல் நிறுவனம் சொல்லியிருக்கோம், மணி லாண்ட்ரிங் சொல்லியிருக்கோம். அதனால் கருப்பு பணத்தை பற்றி இந்தியாவில் பேசுகிறக்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் குடும்பம் அவங்களுக்கும் கருப்பு பணத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்களே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, வழக்கமாக திமுக செய்யக்கூடிய அரசியலில் ஒரு புது அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். அதாவது அவங்க இவ்வளவு தீர்மான பாராளுமன்றத்தில் போய் பேசுவேன்னு திமுக எம்பிக்கு சொல்கிறக்கு முன்னாடி கர்நாடகாவிலிருந்து ஏன் நீர் வரவில்லை என்பதற்காகத்தான் அவங்களுடைய முதல் ரெசல்யூஷன் நேற்று இருந்திருக்கணும். கர்நாடகாவிலிருந்து இந்த ஆண்டு வந்து காவிரி நீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு முதலமைச்சர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போகிறாங்க. அதை பற்றி எம்பிக்களுடைய குழுவில் தீர்மானம் எழுதியிருக்கணும். மேகதாத்தனை கட்ட முடியாது என்று தெரியும், அதை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய ஆட்சி சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றி தீர்மானத்தை காணாம், அதனால் இவர்களுடைய தீர்மானம் என்பது பொய்யும் பிரட்டுமாக இருக்கிறது. வெறும் மத்திய அரசை குறை சொல்வதற்காக மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய உரிமை கண் முன்னால் களவு போய் கொண்டிருக்கிறது, அதை பற்றி ஒரு பேச்சையும் காணாம். குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய எம்பிக்கள் எல்லோருமே இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பொய்களுக்குமே அதில் வந்து விடை கிடைக்கும். யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பொய்யை கட்டளைத்து விட்டுருக்காங்க. நமக்கு தெரியும் 2017லிருந்து 2022 வரைக்கும் தான் ஜிஎஸ்டியினுடைய இழப்பீடு என்பது மாநில அரசு கொடுக்கணும்னு சட்டமே அப்படி தான் வந்துச்சு 2017. அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி 2023 மறுபடியும் உட்காந்து இழப்பீடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே ஜிஎஸ்டி வந்த பிறகு வேகமாக முன்னேறுது. தமிழகம் முன்னேறலைன்னா அது காரணம் வந்து ஜிஎஸ்டி இல்லை, அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். 20% 30% கமிஷன் கேட்டாங்கன்னா எப்படி தொழில்துறை உள்ளே வரும்? அதனால் இவர்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டுமோ தவிர எல்லாவற்றுக்கும் மத்திய அரசை குறை கூறுவது எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது.
நான் பிரதமர் சொன்னது சரத்பவார் அவர்களுடைய மகள் சுப்ரியா சூலே பாராமதி தொகுதி நண்பர் ஒரு பக்கம் மகாராஷ்டிரா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பிரதமர் என்சிபியை பற்றி பேசுகிறாருன்னா யாரை பற்றி பேசுகிறார், எந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு? அதே நேரத்தில் நான் வர்றேன், ஒரு ஒரு பதிலாக சொல்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் சேரலை. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இல்லை, அது சிவசேனாவினுடைய ஆட்சி, ஏக்நாத் சுண்டே அவர்கள் முதலமைச்சர். அதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அங்கமாக இருக்குது. சரத்பவார் அவர்களுடைய என்சிபியிலேருந்து வந்திருக்கக்கூடியவங்களும் அங்கமாக இருக்காங்க. அவங்க யாருமே பாரதிய ஜனதா கட்சியில் சேரலை, அவங்க யாருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது. மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் துறையை பிரித்து கொடுத்துருக்காங்க. பிஜேபியினுடைய தேசிய தலைவர் பிரித்து கொடுக்கல, பிஜேபியினுடைய துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பிரித்து கொடுக்கல. அப்படி என்சிபியிலிருந்து வந்து சிவசேனா தலைமையிலான இந்த கூட்டணியில் யாராவது சேர்ந்திருக்காங்க, அவங்க மேலே வழக்குகள் இருக்குன்னா அது எந்த காரணத்திற்கும் மத்திய அரசு அதன் பின்னால் செல்லப்போவது கிடையாது. யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் தண்டிக்கப்படும். ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சிவசேனா தலைமையிலான கூட்டணியில் என்சிபி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது மெஜாரிட்டி மார்க்குக்கா. நான் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக நண்பர் வந்து ஒரு செய்தியினுடைய ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறேங்க, அந்த செய்தியினுடைய மறுபகுதியை நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. யாரெல்லாம் மத்திய அரசை எதிர்த்து போராட்ட களத்தில் உட்கார்ந்துருந்தாங்களோ அவர்கள் அனைவருமே இன்றைக்கி இந்தியாவிற்கு வெளியே ட்ரைனிங்கில் இருக்காங்க. 24 மணி நேரத்தில் அவங்களுடைய ட்ரைனிங் செலவை முழுமையாக மத்திய அரசு சாங்ஷன் பண்ணி சாக்ஷி மாலிக்கிலிருந்து அனைவரும் இந்தியாவிற்கு வெளியே டர்க்கியில் உஸ்பெகிஸ்தானில் வேறு வேறு பகுதியில் ட்ரைனிங் பேஸில் இருக்காங்க. மத்திய அரசினுடைய பணத்தில் ட்ரைனிங் போயிருக்காங்க. அவர்களுக்கு எந்த விதமான தடையும் மத்திய அரசு ஏற்படுத்தலை, முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க தான் ப்ரொட்டஸ்ட் காலகட்டத்தில் எந்த விதமான சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்கலை. மத்திய அரசு பங்கேற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவருங்க பங்கேற்கலை. அவங்களாகவே இந்த ப்ரொட்டஸ்ட்டை முடிச்சுட்டு வந்த பிறகு ட்ரைனிங் போகின்றேன் என்று சொன்ன பிறகு மத்திய அரசு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அனுப்பியிருக்காங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி போலீஸ் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இல்லையா. இரண்டாவது, மிக முக்கிய ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண், அதனுடைய தந்தையே சொல்லியிருக்காங்க, என்னுடைய பெண்ணின் மீது குறிப்பாக என்னுடைய குழந்தை 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பிரிட்ஜ் புரிஷன் அவங்க எதுவும் செய்யலை, நான் ஆக்ரோஷத்தில் அந்த புகாரை கொடுத்தேன், அந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளராக வைக்கணும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், பிரிட்ஜ் புரிஷன் அவர்களை பொறுத்தவரை குற்றச்சாட்டு உண்மை என்று ப்ரூவ் செய்யப்பட்டு சார்ஜ்ஷீட் போடப்பட்டு ஆக்ஷன் எடுக்கும் பொழுதும் யாரும் அதை தடுக்கப் போவதும் இல்லை. ஆனால் வெறும் குற்றச்சாட்டுக்காக இந்தியாவில் வெளியே போகணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி பாதி பேர் உள்ளதாக இருக்கணும். நேஷனல் ஹெரால்டு கேஸ், அதே கேஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ராகுல் காந்தி, சோனியா காந்தி குற்றச்சாட்டு இருக்குது, கோர்ட்டில் போயிருக்காங்க, கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க அரசியல் செய்யக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதா? இட்ஸ் அ ப்ராசஸ். அதே போல் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க குடும்பத்தின் மீது சிபிஐ ரைடு பண்ணியிருக்காங்க, ஹம்மர் கார் கேஸ் இருக்குது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேர்த்து மேலே கேஸ் இருக்குது, கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அதுக்காக அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கணும்னு நம்ம சொல்கிறோமா? இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ஜுடிஷியல் ப்ராசஸ். அந்த ஜுடிஷியல் ப்ராசஸின் படி தான் பிரிட்ஜ் பூஷன் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். 4 பேர் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதுக்காக நீக்கணும்னு ஆரம்பித்தா இன்றைக்கி நானும் இங்கே நிற்க மாட்டேன், நீங்களும் நிற்க மாட்டாங்க, தமிழகத்தில் பல பேர் இங்கே நிற்க முடியாது. அதை முதலிருந்து நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பிரிட்ஜ் பூஷன் அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் போட்டு குற்றம் ப்ரூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க பார்க்கணும். அதை யாருமே தடுக்கப் போவது கிடையாது. ஆனால் வெறும் குற்றச்சாட்டுக்காக, அதான் நீங்கள் கூட்ட மெடலுக்கு நான் சொன்னேன், யாரையும் பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டாம்னு மத்திய அரசு சொல்லலை. இன்னைக்கு போராட்டம் செய்த அனைவருமே ஃபாரின் கண்ட்ரியில் ட்ரைனிங்கில் இருக்காங்க, இன்க்ளூடிங் வித் இயர் ஃபிசியோ, இன்க்ளூடிங் வித் இயர் பர்சனல் ட்ரைனர், எல்லோவற்றை எல்லாத்தையும் மத்திய அரசு இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கண்ணா? நண்பருடைய இரண்டாவது கேள்வி,
இரண்டாவது கேள்வி என்னன்னாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இரண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ யாரெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் செய்தார்களோ அவர்களுக்காக அவர்களை ஆதரித்து மத்திய அரசு எதற்காக இந்த ஃபெடரேஷன் ட்ரையல் டேட்டை போஸ்ட்போன் பண்ணணும், இதற்கான பதில் எங்கிட்ட இல்லைங்கண்ணா. இதற்கான பதில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான். எதற்காக டேட்டை போஸ்ட்போன் பண்ணாங்க, எதற்காக மத்திய அரசின் மீது போராட்டம் செய்தவர்களும் இந்த ட்ரையலில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக புதுரியட்டை கொடுத்துருக்காங்க, இதற்கு பதில் சொல்ல வேண்டியது நான் சரியான ஆள் கிடையாது. மிச்சபடி அரசியல் கேள்வி சொல்லலாம், பதில் சொல்லாங்கன்னா அது மத்திய அரசு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான் பதில் சொல்லுங்கண்ணா. இல்லைண்ணா, ஆனால் ஆப்பிரிக்கா செல்வது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அவர்களுடைய அழைப்புதலின் பேரில் பிரிக்ஸ் பொலிட்டிக்கல் சம்மிட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தேசிய தலைவர் ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழுவில் நாங்கள் போகிறோங்கன்னா இது வந்து ஒரு 4 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சம்மிட். ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து பிரிக்ஸ் சம்மிட் நடக்குது, நம்முடைய பிரதமர் எல்லாம் பங்கேற்பாங்க. அதற்கு முன்பு இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை வழக்கம் என்னென்னா, எந்த ஆளுங்கட்சி அரசியலில் அங்கே இருக்காங்களோ அந்த ஆளுங்கட்சி பிரிக்ஸ் சம்மிட் வந்து நமக்கு தெரியும் கவர்மெண்ட் சம்மிட், அதற்கு முன்பு ஒரு பொலிட்டிக்கல் சம்மிட் நடத்துவாங்க. ஆளுங்கட்சி ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், இங்கே ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உட்பட பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய 11 நாடுகள்லேருந்து சில கட்சிகளை அழைச்சிருக்காங்க. இந்த சம்மிட்டுக்காக இங்கேருந்து போகிறோம் தவிர வேறு எதுவும் இதில் இல்லைங்க.